கடல்ல மூழ்கின டைட்டானிக் கப்பலுக்கு உள்ள எப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி இனி நீங்களும் பார்க்க முடியுமா? ட்ரெயின்க்கு மேல எல்லாம் இருக்கிற இந்த ஒரு மெக்கானிசத்தோட வேலை என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரியான சிம்டம் பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூட இக்னோர் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கீபோர்டுகள்ல எதுக்காக இந்த F&J மட்டும் பம்ப் கொடுக்கப்பட்டிருக்குது? நீங்களும் வெறும் உங்க கிச்சன்ல இருக்கிற பொருட்களை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களோட போட்டோஸ் மெமரிங்கிற பேர்ல அப்பப்ப எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிற போட்டோஸ் குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது அவங்களோட மெமரிஸ் நம்ம கூடவே இருந்தது போல இருக்கும். ஆனா சைனாவை சேர்ந்த ஒரு அப்பா இந்த விஷயத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சைனீஸ் கப்பல் தான் ஜூ அண்ட் அச்சாங். 27 வயசான ஜூ ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருக்கிறாரு. அவரோட இந்த போட்டோகிராபி ஸ்கில்ல வச்சு அவரோட ஃபேமிலிய போட்டோ எடுத்து அதை வேற லெவல்ல மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க பாருங்க. சும்மா சாதாரணமா எடுக்கப்பட்ட போட்டோக்கள் எல்லாம் வேற லெவல்ல மாறி போயிருக்குது. அண்ட் அவர் இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே அவரோட பையன் சொல்ற டிமாண்டிங்ல தான் இருக்குமா. சோ அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோஸ் பார்க்கும்போது லிட்டரலி எபிக் மெமரிஸா தான் இருக்கும். நம்பர் 2, டைட்டானிக் கப்பல் மூழ்கின ஸ்டோரி யாருக்கு தான் தெரியாது? ஏன்னா அதுதான் இந்த உலகத்தோட மிகவும் சோகம் நிறைந்த சம்பவங்கள்ல ஒன்னா இருக்குது. டைட்டானிக் தான் அந்த சமயத்துல உள்ள எல்லாத்தோட லக்ஸரியான ஒரு கப்பலா இருந்ததுனால அதோட இன்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்து பார்த்து பக்குவமா செதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த டைட்டானிக் கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருந்தாலும் உங்களால இப்பவும் வர்ச்சுவல் ரியாலிட்டியோட உதவியில டைட்டானிக் கப்பல் உள்ள இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்கும்ங்கிறத பார்க்க முடியுமா? ஆக்சுவலா ஃபோர் ஃபனல் என்டர்டெயின்மெண்ட் என்கிற ஒரு கம்பெனி டைட்டானிக் ஹானர் அண்ட் க்ளோரி என்கிற ஒரு கேம் உருவாக்கி இருக்கிறாங்களாம். அந்த கேம்ல டைட்டானிக்கோட ரெப்ளிகாவே உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த கேம்ல நீங்க டைட்டானிக் கப்பலோட ஒவ்வொரு மூலமுடுக்களையும் போய் பார்க்கலாம். அது உங்களுக்கு டைட்டானிக் கப்பலை பார்த்தது மாதிரியே ஃபீல் கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 3, சோஷியல் மீடியா இன்னைக்கு மொபைல் என்கிற ஒரு டிவைஸ் மூலமா இந்த மொத்த உலகத்தையும் கனெக்ட்ல வச்சிருக்குது. அதை சரியான முறையில யூஸ் பண்ணனும்னா அது கண்டிப்பா யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் தான் சோஷியல் மீடியா மூலமா மேரி காசல் என்கிற இந்த லேடியோட நடந்திருக்குது. ஆக்சுவலா மேரி மிச்சிகனை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அண்ட் அவங்க எங்க இருந்த சமயத்துல 1975 அவங்களோட வெட்டிங் ரிங்க தொலைச்சிட்டாங்களாம். அந்த ரிங் அவங்களுக்கு முழுசா 47 வருஷங்கள் கழிச்சு ரிட்டர்ன் கிடைச்சிருந்ததா. அதுவும் ஆச்சரியமான விஷயம்னா அந்த ரிங் ஃபேஸ்புக் மூலமா அவங்க கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்குது. ஆக்சுவலா அந்த லேடி ஒரு நாள் குப்பையை தட்டும் போது அந்த குப்பையோட சேர்ந்து அவங்களோட ரிங்கும் விழுந்துடுச்சான். குப்பையில அந்த ரிங்க பார்த்த ஒரு ஆள் யாரா தேடுனா கொடுத்துடலாம் சொல்லி எடுத்து வச்சிருந்தாராம். அப்படியே நாட்கள் போனதுல அவரும் அந்த ரிங்க மறந்துட்டாரு. ஃபைனலி சோஷியல் மீடியா காலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிங் அவரோட கண்ணில் பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த ரிங்க போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி ஃபைனலா அதோட ஓனர்ட்ட அந்த ரிங் போய் சேர்ந்துட்டு. நம்பர் 4, காகங்களால எப்ப வேணாலும் உங்ககிட்ட பழி வாங்க முடியும். ஆக்சுவலா இந்த காகங்களை நம்ம பாக்குறதுக்கு வேணா வீக்கா தெரியாது. அந்த காகங்களால 1.1 kg வரைக்கும் வெயிட்டை தூக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம இந்த காகங்கள் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்டானதா இருக்குதுன்னா அதுங்களுக்கு அறிவு என்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 வயசு குழந்தைங்க அளவுக்கு இருக்குமா. அதனாலதான் காகங்களை இந்த மாதிரியான இன்டெலிஜென்டான விஷயங்களை பண்றதையும் பார்க்க முடியும். இதுங்களோட ஸ்ட்ரென்த் பத்தி பார்த்தோம்னா இதுங்களோட வாயோட உதவியால இந்த மாதிரி ஒரு செங்கலே அசைச்சிரும். அண்ட் இதுங்க மத்த பறவைகளோட கூடுகள்ல இருந்து முட்டைகளையும் குஞ்சுகளையும் திருடுறதுலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்குது. ஈவன் கொஞ்சம் காகங்கள் ஒண்ணு சேர்ந்ததுன்னா ஒரு ஹியூமன் சைல்டையும் அதுங்களால தூக்கிட்டு போக முடியும். இந்த மாதிரி அறிவு அண்ட் பலம் படைச்ச காகங்களை நீங்க அடிச்சீங்கன்னா அது உங்களை ஞாபகத்துல வச்சு உங்ககிட்ட பழி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 5, அமெரிக்காவோட அபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான். ஐநோ கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டேன் தான் நினைக்கிறேன், அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலா இந்த மாதிரி எதுக்காக சொல்லுனா அபிஷியல் அமெரிக்காக்கு எந்த ஒரு லாங்குவேஜுமே கிடையாது. சோ நம்ம சாட்டிஸ்பாக்சன்காக சும்மா தமிழ்னு சொல்லிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா அமெரிக்கால இங்கிலீஷ் தானே அதிகமா பேசுறாங்க, இங்கிலீஷ் தாய்மொழி கிடையாதான்னு கேப்பீங்க. இது அமெரிக்கால இங்கிலீஷ் லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் வைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அதாவது யுஎஸ்ஏ முழுவதும் பல வித்தியாசமான நாடுகள்ல உள்ளவங்களும் பல வித்தியாசமான மொழி பேசுறவங்களும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இது காரணமா தான் அமெரிக்கால இதுவரைக்கும் எந்த ஒரு அபிஷியல் லாங்குவேஜுமே வைக்கப்படல. அதே போலதான் நம்ம இந்தியாவும் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கும் எந்த ஒரு அபிஷியல் லாங்குவேஜும் கிடையாது. ஒருவேளை யாருக்காவது இல்ல ஹிந்தி தான் அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லி டவுட் இருந்தா சந்தேகப்படாதீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இந்தியா முழுவதும் பல வித்தியாசமான மொழிகள் பேசுற மக்கள் இருக்கிறனால இந்தியாவுக்கும் எந்த ஒரு அபிஷியல் லாங்குவேஜும் வைக்கப்படல. நம்பர் 6, நம்ம ஹியூமனோட பாடியும் லைட் பல்பை விடவும் குறைஞ்சது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரோட பாடியுமே லைட்ல இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி மினுங்குமா. ஆனா நம்மளோட பாடி எந்த அளவு குறைவான லைட்டை ஜென்ரேட் பண்ணணும்னா அதை நம்மளோட கண்களால பார்க்க முடியாது. ஆனா ஒரு பர்டிகுலரான லைட் வெளிச்சத்துல நின்னா மட்டும் பார்க்க முடியுமா? இன்னும் ஒரு சிலவங்க இந்த லைட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் அதிகமா மெடிடேஷன் பண்றாங்களோ, நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் பர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ அவங்களோட பாடியில இருந்து வர்ற இந்த லைட் இன்னும் கொஞ்சம் க்ளோவிங்கா இருக்குமா. அண்ட் ஈவன் நீங்க அதிகமா மெடிடேஷன் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஒருத்தங்க மேல இந்த லைட் ஒரு ஆரா போல உங்களால பார்க்க முடியுமா? ஆனா இதுக்கான எந்த ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாது. பட் ஹியூமன் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லைட் வெளிச்சத்துல க்ளோ ஆவாங்க என்கிறதுக்கான சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்குது. நம்பர் 7, குதிரைகளோட கண்கள் ஒரு காரோட ரிவர்ஸ் கேமரா விடவும் குறைஞ்சது கிடையாது. ஏன்னா குதிரைகளோட கண்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னா அதுங்களால ஒரே நேரத்துல முன்ன பின்ன ரெண்டு பக்கமே பார்க்க முடியுமா? அதாவது அதுங்களால ஒரு கண்ணை வச்சு முன் பக்கமா பார்க்க முடியும், இன்னொரு கண்ணை வச்சு பின் பக்கமா பார்க்க முடியும். இந்த மாதிரி அதுங்கிட்ட ஒரே நேரத்துல எல்லா திசைகளையும் கண்காணிக்கிறதுக்கான அபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம குதிரைகளோட கண்கள் அதுங்களோட முகத்தோட சென்டர்ல இல்லாம ரெண்டு பக்கமும் ஒன்னொன்னா இருக்கிறது
இருக்கிறதுனால அதுங்களோட கண்களால 360 degree வியூவையும் கேப்சர் பண்ண முடியும். நம்பர் 8, நீங்க ஒரு சில ஸ்டேஜ் கான்சர்ட்கள்ல ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு உள்ள இருந்து ஜம்ப் பண்ணிட்டு வெளியே வர்ற மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க. அவங்களோட இந்த ஜம்ப் நார்மல் ஜம்ப விடவும் பெருசா இருக்கும். ஆனா பிஹைண்ட் தி சீன் இந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பாத்திருக்கீங்களா? ஸ்டேஜ்க்கு அடியில முன்னாடி அவங்களோட என்ட்ரன்ஸ்க்காக இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் பொருத்தப்பட்டிருக்கும். அதுதான் ஆர்டிஸ்ட கீழே இருந்து புஷ் பண்ணி மேல கொண்டு வந்து வீசிரும். அண்ட் ஆடியன்ஸ் எல்லாம் அந்த கான்சர்ட்ல பாக்குறதுக்கு வரதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்ல பல முறை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்பதான் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகும் போது பர்ஃபெக்டா உள்ள இருந்து வெளியே வந்து லேண்ட் ஆகி கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த டோர் முழு கான்சர்ட்ட முடியது வரைக்கும் டோட்டலி க்ளோஸா தான் இருக்கும். ஏன்னா அது ஓபனா இருந்ததுன்னா ஸ்டேஜ்ல இருக்கிற யார் வேணாலும் அதுல விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 9, நீங்க உங்களோட கிச்சன்ல இருக்கிற பொருளை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதாவது உப்பையும் தண்ணீரையும் வச்சு சொல்யூஷன் ரெடி பண்ணோம்னா அதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலாம். அது எப்படி பாசிபிள் ஆகும்னு யோசிப்பீங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஒரு லேம்ப பாருங்க. இதுல கடல்ல உள்ள உப்பு தண்ணீரே இல்ல நம்மளே தண்ணீரே உப்பையும் கலந்து போட்டாலும் இதுல இருக்கிற லைட் எரிய தொடங்கிரும். இந்த மாதிரி உப்பு தண்ணீரால இந்த லேம்ப ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சோம்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு இல்ல லைட் எரியும். அது கூடவே அதுல உங்களுக்கு போர்ட்டபிள் சார்ஜிங் பாயிண்டோ இருக்கும். அதை வச்சு நீங்க உங்களோட மொபைல கூட சார்ஜ் பண்ணலாம். ஆனா இதால உங்க போனுக்கு நல்ல சார்ஜிங் சப்ளை எல்லாம் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் டெட் ஆகுறதுல இருந்து அது பாதுகாக்கும். நம்பர் 10, இந்த கண்ட்ரில நீங்க அழுக்கான வண்டியை ஓட்டினா ஜெயில் போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆக்சுவலா ரஷ்யால நடக்குது. மத்த நாடுகள் எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் மீறினாலும் இல்ல டிராபிக் ரூல்ஸ் உடைச்சாலும் தான் ஃபைன் போடுவாங்க. ஆனா ரஷ்யால உள்ள ஒரு ரூலோட அடிப்படையில உங்க கார்ல ரொம்ப தூசி பிடிச்சிருந்தாலும் இல்ல உங்க கார் அங்கேயும் அடி வாங்கி பழைய கார் போல இருந்தாலும் அதை ஓட்டக்கூடாதான். ஒருவேளை அப்படி ஓட்டினா ஓட்டினவங்க மேல ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூசி பிடிச்ச காரையும் இல்ல உடஞ்சி இருக்கிற காரையும் ஓட்டிட்டு ரோட்ல போனா அதுல ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குதான். இதனாலதான் இந்த மாதிரியான கார்களை அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்பர் 11, ஒருவேளை உங்களோட கால இந்த மாதிரி விரல் வச்சு அமுக்குனதோ இந்த மாதிரி குழி குழியா விழுந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மானாலும் ஒருக்கா செக்அப் பண்ணி பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த கண்டிஷன் தான் எடிமான்னு சொல்லுவாங்க. இது நம்ம கால இருக்கிற டிஷ்யூஸ்ல ஃப்ளூயிடு நிறையிறது நல்லா ஆகுது. இந்த மாதிரியான ஃப்ளூயிடு மனுஷனோட கால என்ன காரணத்தினால வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹார்ட் கிட்னி லிவர் டிசீஸ் காரணமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம உடம்புல உப்பு சத்தோட அளவு அதிகரிச்சாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலயும் இல்ல உட்காந்து இருக்கிறதுனாலயும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ இந்த மாதிரியான அறிகுறி வந்துனா சும்மானாலும் ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்து பாத்துக்கோங்க. நம்பர் 12, கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப்போட கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா அதுல இந்த F and J ல மட்டும் இந்த மாதிரியான பம்ப் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு பட்டன்கள்ல மட்டும் இதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த ரெண்டு பட்டன்ல மட்டும் பம்ப் மாதிரி கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கீபோர்டை பாக்காட்டியும் உங்களோட கையை சேம் பொசிஷன்ல மெயின்டைன் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்களா? அதாவது நீங்க கான்சென்ட்ரேஷனோட கீபோர்டை பார்க்காம டைப்பிங் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல உங்க விரல் கீபோர்டோட ப்ராப்பரான பொசிஷன்ல தான் இருக்குதாங்கிறத இந்த பம்ப டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நம்ம ஸ்கிரீனை பார்க்காமலே ஸ்பீடா டைப்பிங் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 13, ட்ரெயின் கமேல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறத கண்டிப்பா எல்லாருமே பாத்திருப்பீங்க. ட்ரெயின்ல இதோட வேலை என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா ட்ரெயின்ல இருக்கிற இந்த பாட்டை பென்டோகிராப்னு சொல்லுவாங்க. இந்த பென்டோகிராப் எப்பவுமே ரயில்வே ட்ராக்க மேல போடப்பட்டிருக்கிற ஒயர்ல உரசிக்கிட்டே தான் இருக்கும். இது மூலமா தான் ட்ரெயின்க்கு உள்ள எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடைச்சு உள்ள இருக்கிற லைட் ஏசி எல்லாமே ஓடுது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வர எலக்ட்ரிசிட்டியோட உதவியால தான் எலக்ட்ரிக் ட்ரெயினும் ரன் ஆகும். அதுக்கு எந்த ஒரு டீசலும் தேவையில்லை. அண்ட் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ட்ரெயின்களால எலக்ட்ரிக் ஒயர் போடப்பட்டிருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் ஓட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பை.